ஆன்மீக தகவலில் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் எங்கே வெளியில் போகும்போது வரும்போதும் அல்லது டிவியை பார்த்துட்டு நேரில் வந்து பார்க்குறவா சார், இந்த கையில் கட்டின்னு இருக்கக்கூடிய கயிறு, நம்ம ஏற்கனவே கயிறை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், கயிறுக்கு உண்டான விசேஷம் என்ன? இது என்ன கயிறு அப்படின்னா, பைரவருடைய கயிறு. அதாவது காசியில் பைரவர் கோயிலில் அவன் என்ன பண்ணுவான், பைரவ அஷ்டகம்னு சொல்லுவான். இந்த பைரவ அஷ்டகம் ரொம்ப விசேஷமான அஷ்டகம். இந்த பைரவருடைய அஷ்டகத்தை சொல்லி மந்திரித்து தரக்கூடிய அற்புதமான கயிறு தான் இந்த கயிறு. இந்த கயிறில் சின்னதாக கருப்பு கயிறு, சிகப்பு கயிறு கட்டிக்கிற வழக்கங்கள் இருக்குது. இதில் பார்த்துட்டேன்னா நிறைய விதவிதமான நிறங்கள் கொண்ட கயிறுகளை நம்ம பார்க்க முடியுது. கருப்பு கயிறு திருஷ்டிக்காக கட்டக்கூடிய கயிறாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேன்னா சிகப்பு கயிறு. இந்த சிகப்பு கயிறும் காரிய விருத்தியும் திருஷ்டிக்காக கட்டக்கூடிய கயிறும் இருக்குது. மஞ்சள் கயிறு பண வரவுக்காகவும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்காகவும் கட்டக்கூடிய கயிறு இருக்குது. அடுத்து பச்சை கயிறு, குபேரருடைய கயிறாக அந்த பச்சை கயிறை கட்டுற வழக்கங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அது கோல்டன் கலரில் இருக்குது, அதாவது பொன்னிற நிறத்தில் இருக்கிறது பார்த்துட்டேல்னா குடும்ப அபிவிருத்திக்காக கட்டக்கூடிய கயிறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கயிறுகளை அழகாக மந்திரித்து சுவாமிகிட்ட வச்சு எடுத்து கையில் கட்டிக்கிறது, கழுத்தில் கட்டிக்கிறது, அந்த சுவாமியினுடைய அந்த மந்திரத்தினுடைய சக்தி அந்த கயிறில் இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறது. உடம்பில் நம்ம எனர்ஜி அப்படிங்கிறது இந்த கை நுனிகள், கண்டங்கள், அதேமாதிரி கழுத்து கண்டங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் மூலமாக நம்மளுக்கு அது மேலும் மேலும் சக்தியை ஊட்டக்கூடியதாக இருக்குது. அதேமாதிரி அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் அது படம் பொழுது பார்த்துட்டேன்னா இன்னும் ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால்தான் இந்த கயிறு வந்து நம்ம கையில் கட்டிட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் கங்கணம் கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பேன். கல்யாணத்தப்போ பார்த்துட்டேன்னா கையில் மஞ்சள் கங்கணத்தை கட்டுவேன். கோயில் திருவிழாக்களில் பார்த்துட்டேன்னா மஞ்சள் துணியை கட்டுறதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கையில் கங்கணம் கட்டுற வழக்கங்கள் இருக்கும். இதனாலனா எந்த தடசங்களும் வரக்கூடியது. அது வந்து மந்திர ரக்ஷைன்னு பேர், மந்திரம் சொல்லி அவளை ரக்ஷை பண்ணுறது. அந்த மாதிரி இந்த கயிறு கட்டுறது நிறையா பேர் நான் போகும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே நிறையா பேர் நம்ம ஆஃபீஸுக்கு தொடர்புண்டு, சார் எனக்கு இந்த கயிறு வேணும், எனக்கு கயிறு சார்ட்ட சொல்லி சொல்லுங்க சார், இந்த கயிறு வேணும், கயிறு வேணும். நிறையா பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நிறையா ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி இந்த கயிறு. ஏன்னா பைரவாஷ்டத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. பைரவாஷ்டகம்ங்கிறது எப்படி கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, அவருடைய அஷ்டகம் எப்படி கந்த சஷ்டி கவசமாக நம்மளை பாவிக்கிறதோ அந்த மாதிரி நம்மளை கவசமாக பாதிக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவாளும் இந்த கயிறு கட்டிக்கிறது ரொம்ப விஷயம். பெண்கள் இடது கையிலையும் ஆண்கள் வலது கையிலையும் கட்டிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். எல்லாமே பக்தி. ஒரு சமயம் நான் வண்டியில் போயின்னு இருக்கும்பொழுது எங்கேயாவது முருகன் துணைன்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். பா முருகனை இருக்கான், இருக்கேன், இறைவன் இருக்க, இறைவன் இருக்கான்ற ஒரு சந்தோஷம் வந்துடுறது. ஏற்கனவே ஆன்மீகத்தவள் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பக்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லாமே இறைவனாக இருப்பேன். நான் வெளிநாடு போகும்போது பார்த்துட்டேன்னா புஸ்தகத்தை மிதித்து மேலே ஏறுவான். நிறைய ஒயிட் பீப்புள் கூட யோகா கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்துட்டேன்னா புஸ்தகத்தை மிதிச்சவா மேலே ஒரு பொருள் எடுக்கணும், புஸ்தகத்தை கீழே போட்டு மிதிப்போம், புஸ்தகத்துக்கு மேலே கால் வச்சுருப்பா. நீங்களும் நானும் வைப்போமோ? இல்லை. சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சம் இதுதான் நம்மளுடைய அப்பேற்பட்ட தர்மசாஸ்திரம், அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் இந்த கயிறு கட்டுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நடைமுறையில் கொண்டு வந்த ஒரு பரோபகாரங்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆக இந்த கயிறு கட்டுறது இந்த பைரவர் கோயில், காசியில் இருக்கக்கூடிய பைரவர், காசி காக்கக்கூடியவர் பைரவர். இன்றைக்கும் வடபழனி கோயிலில் பைரவர் பார்க்க முடியும். அதே மாதிரி மயிலாப்பூர் சிவங்கோயிலில் பைரவர் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில்களில், சிவாலயங்களில் பைரவர் பார்க்க முடியும். கோவையில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரம் கோயிலில், சேலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பார்க்க முடியறது. இப்படி எல்லா ஆலயங்களில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் பைரவர் பார்க்க முடியும். இப்படி எல்லா ஆலயங்கள்லேயும் இருக்கு. அது மாதிரி வைரவம்பட்டியில் பைரவரை பார்க்க முடியறது. இப்படி எல்லா ஆலயங்கள்லையும் பைரவர் இருக்கார் இல்லையா? இந்த மாதிரி பைரவர்கிட்ட பைரவாஷ்டகம் படித்து இந்த கயிறை கட்டுறது தான் நம்ம வலது கையில் கட்டியிருக்கோம். இந்த மாதிரி கட்டும்பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த கயிறுக்கு உண்டான சக்தி அப்படிங்கிறது ஒரு மாதம். அதுக்கப்புறம் திருப்பி கயிறை மாற்றி கட்டிப்போம். அவள் நட்சத்திரத்தில் கட்டிட்டா ரொம்ப விசேஷம். ஆக இன்றைய தினத்தில் நிறையா பேர் கேட்ட கேள்விக்கே அது ஆன்மீக தகவலாக தாந்திரிக பிராயஸ்தமாக இன்றைக்கி அதுவே எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக விஷயங்களில் இருக்கக்கூடிய புது புது ரகசியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர்.
வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.